அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபீனம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, மிகவும் அற்புதமான நாள். இந்த நாள் வந்து நகைகள் வாங்குவதற்கு ரொம்பவே சிறந்த நாள். கடன் அடைத்து கொள்வதற்கும் இந்த நாள் மிகவும் பயன்படும். எதனால், என்ன விஷயங்கள் போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நேற்றைய தினமே நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. நேற்றைய தினம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோ போட முடியல. இன்றைய தினம் அமிர்த சித்தி யோகம் என்று சொல்லப்படுகின்ற அலப்ய யோகம் என்பது இருக்குது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி பூஜைக்கு சிறந்தது. இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்குது. வரலட்சுமி விரதம் போன வாரம் செய்ய முடியாதவர்கள் இந்த வாரம் செய்து கொள்ளலாம். இந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்பது பஞ்சமியோடு சேர்ந்து வந்திருக்கு. நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை அல்லது பஞ்சமி இந்த மாதிரி நாட்களில் செய்யுங்க அப்படின்னு. இந்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு பஞ்சமி வருவது கூடுதல் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அமிர்த சித்தி யோகத்தில் இருப்பது அதைவிட சிறப்பு. ஆவணி மாதத்தில் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. இப்படி அனைத்தும் கலந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நகை வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம், வெள்ளி வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் வாங்கலாம். இந்த மாதிரி பெருகணும்னு நாம் எதை நினைக்கின்றோமோ அதை வந்து வாங்கலாம். அதே சமயத்தில் இந்த ஒரு நாளில் வந்து கடன் வாங்கக்கூடாது, அது வந்து பெருகும். வாங்கினா கடனை வந்து நாம் அடைக்கலாம். அப்படி அடைச்சோம் அப்படின்னா அந்த கடன் வந்து அடைத்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். அதாவது முழு கடனும் வந்து நமக்கு அடைந்து விடும். இன்றைய தினம் வாராகி மற்றும் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான நாள். இந்த அமிர்த சித்தி யோகம் எந்த நேரத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் காலை நேரமாகிய 5:55 இருந்து இரவு 7:58 வரை இருக்கு. கிட்டத்தட்ட இன்றைய தினம் காலையில் 6:00 இரவு 8:00 வரைக்கும் நமக்கு இந்த அமிர்த சித்தி யோகம் என்பது இருக்கு. அதனால் நான் வந்து ஒரு புடவை வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கிறேன், அதுக்கு காசு வச்சுருக்கிறேன், எனக்கு வந்து வீட்டில் ஒரே வேலையாக இருக்குது போக முடியல அப்படின்னா இன்றைய தினம் போயிட்டு அந்த புடவையை வாங்கிட்டு வாங்க. பணம் வந்து சேர்த்து வச்சுருக்கிறேன், நகை வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து என்றைக்கு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் சிலர் வந்து யோசிப்பீங்க. திரிபுஷ்கர யோகம் அந்த நாளில் வாங்கணும், ஆனால் அந்த திரிபுஷ்கர யோகம் வந்து முடிஞ்சிடுச்சு இந்த மாதம், அடுத்த மாதம் நான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. இந்த நாள் வந்து வாங்குங்க. வெள்ளிக்கிழமை பஞ்சமி அமிர்த சித்தி யோகமாக இருக்குது, இன்றைய தினம் வாங்கலாம். வெள்ளி வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கலாம். அல்லது வந்து எங்கிட்ட வெள்ளியே கிடையாது, நிறைய சேரணும் அப்படின்னு நினச்சா ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வெள்ளி காயன் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. இப்படி எதை பெருகி கொண்டு போகணும் நம் வீட்டில் அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாம் இன்றைய தினம் வாங்கும்போது நமக்கு வந்து அது மென்மேலும் அதிகப்படியாக நமக்கு வந்து சேரும். அதனால் இன்றைய தினம் இந்த ஒரு விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். அடுத்து பார்த்திங்கன்னா வாராகி அன்னை, வாராகி பஞ்சமி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாராகி அன்னையை பற்றி, அவர்களுடைய பூஜையை பற்றி, பஞ்சமி தினத்தில் என்ன செய்யணும் அப்படின்றது. பஞ்சமியில் இரவு நேரத்தில் நல்ல தூபம் போட்டு பனகத்தை கரைச்சி வைத்து 5 முக விளக்கேற்றி, ஏன்னா பஞ்சமி பூஜைன்னே சில பூஜைகள் இருக்குது, அதில் இந்த 5 முக குத்துவிளக்கை ஏற்றி வைத்து பஞ்சமி பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமையோடு வந்திருப்பதினால நீங்கள் வந்து 5 முக விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து பஞ்சமி தேவியாகிய வாராகி அன்னைக்கு இன்றைய தினம் வந்து பூஜையை வந்து செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூஜை. மகாலட்சுமி தாயாரை வந்து ஆடி மாதம், அதைவிட ஆவணி மாத வாரங்களில், ஆவணி மாதம் ஐப்பசி மாத வளர்பிறை கார்த்திகை, அதாவது கார்த்திகையில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள், இந்த நாட்களில் நாம் வந்து, அதாவது ஆவணி மாதம் வருகின்ற 4 வெள்ளிக்கிழமை,
கார்த்திகை மாதம் வருகின்ற 4 வெள்ளிக்கிழமை, ஐப்பசியில் வளர்பிறையில் வருகின்ற 2 வெள்ளிக்கிழமை, தீபாவளியெல்லாம் அப்போ தான் வரும், கிட்டத்தட்ட ஒரு 10 வெள்ளிக்கிழமைகள். இந்த மாதிரி வருடத்திற்கு இந்த 10 வெள்ளிக்கிழமைகளை விடாமல் கொஞ்சம் அதிகமாக ஸ்ரத்தை எடுத்து மகாலட்சுமிக்கு பிடித்ததை நம்ம வச்சு பூஜை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் சுபிக்ஷம்தான் நிலவும், ஐஸ்வர்யம் நிலவும், பணம் வந்து கொண்டே இருக்கும், அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், எப்பொழுதும் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக எது நினைக்கின்றார்களோ அது நடந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட அந்த வெள்ளிக்கிழமைகளில் முதல் வெள்ளிக்கிழமை இது. அதனால் இந்த 4 வெள்ளிக்கிழமை, அடுத்து இந்த சாத்துர் மாதத்தில் வருகின்ற அந்த லாஸ்ட் 4வது கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதம், இந்த மாதங்கள் கிட்டத்தட்ட 10 வெள்ளிக்கிழமைகள் வந்து இடைவிடாமல் நீங்கள் வந்து ஸ்ரத்தையாக மகாலட்சுமி தாயாரை வணங்கினீங்க அப்படின்னா ஐஸ்வர்யம் பொங்கும். அதில் எப்பெல்லாம் வருது என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதில் முதல் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம். அதனால் மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ இலை, துளசி இலை, மருவம், மரிக்கொழு, மல்லிகை, முல்லை, ஜாதி மல்லி, சம்பங்கி மற்றும் நித்தியமல்லி, இந்த மலர்களால் அம்பாலை வந்து அற்புதமாக அம்பாலையினுடைய போற்றிகள் அல்லது அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து, மாலை நேரத்தில் அர்ச்சனை செய்து அம்பாளுக்கு பிடித்த, அம்பாளுக்கு வந்து குட்டான பிரீத்தமான சா அப்படின்னு சொல்லுவாங்க, சர்க்கரை பொங்கல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைய தினம் வந்து மாலை நேரத்தில் சர்க்கரை பொங்கல் செய்து அம்பாளுக்கு நைவேத்தியம் வைங்க. சர்க்கரை பொங்கல் செய்யும்போது அதில் போட வேண்டிய சில முக்கிய பொருட்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரே ஒரு சிட்டிக்கை பச்சை கற்பூரம், ஏலக்காய் வந்து நாம் போடுவோம். அடுத்து வந்து ஜாப்பத்திரி அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஜாப்பத்திரி, இந்த மூணுத்தையும் போட்டு சர்க்கரை பொங்கல் செய்து, அந்த சர்க்கரை பொங்கலில் வந்து பைத்தம்பருப்பு சேர்க்கக்கூடாது, அதற்கு பதிலாக வந்து கடலைப்பருப்பு, கடலை பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு அரிசியோடு சேர்த்து நீங்கள் வந்து கழுவிட்டு வேக வச்சு வெல்லம் சேர்த்து நீங்கள் செய்து நெய் தாளிச்சு கொட்டி முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் போட்டு செய்து அம்பாளுக்கு இன்றைய தின மாலை நேரத்தில் நைவேத்தியமாக வைத்து கனகதரா ஸ்லோகம் முடிந்தால் பாராயணம் செய்யுங்கள். தெரியாதவர்கள், படிக்க முடியாதவர்கள் வந்து கேளுங்கள். 3 முறை படிக்கக்கூடியவர்கள் 3 முறை படிங்க, படிக்க முடியாதவர்கள் 3 முறை வீட்டில் போட்டு கேளுங்க. இந்த ஒரு ப்ராசஸ் பூஜையை இன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்யும்போது அம்பாள் வந்து நம்ம வீட்டில் அழகாக வந்து அமர்ந்து நமக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து அவங்க தருவாங்க. பிரசாதம் மற்றும் மலர்கள் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வருகின்ற வாரங்களில் நாம் வந்து அம்பாவை இன்னும் எப்படி பூஜை செய்யலாம், இன்னும் வருகின்ற 3 வாரங்கள் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி ஆடி மாதத்துலேயும் நாம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பான பூஜைகள் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம். அந்த விதத்தில் இன்னும் வருகின்ற 3 வாரங்களும் இன்னும் நிறைய பூஜைகளை வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மகாபிரியவாச்சரணம்.